அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சத்யாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. இது ஒரு சூப்பரான ரெசிபி, கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி. வாங்க, என்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பாயில் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம், பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வாழைக்காவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். லைட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக உள்ள போகக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காம் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நம்ம வாழைக்காவை எடுத்து தனியாக வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் மீன் பிடிக்காத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீன் வந்து ஃபேவரட் டிஷ் ஆகிடும். ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. இதையும் ஃபிஷ்ஷும் இது கம்பேர் பண்ணச்சா அவங்களுக்கு எது வாழைக்காய் எது ஃபிஷ்ஷுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ நம்ம வாழைக்காய் ஆறினதுக்கப்புறம் அதில் உள்ள தோலை மட்டும் தனியாக நீக்கி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் இந்த மாதிரி சைஸில் உள்ள வாழைக்காய் கண்டிப்பாக 6-8 பீசஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், கிட்ஸுக்கெல்லாம் ஃபேவரட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். கிட்ஸுக்கு பிள்ளைங்க வந்து பொதுவாகவே மீன் சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம 2 டைம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வேலை நம்ம யோசித்தா கண்டிப்பாக பிள்ளைங்கள சாப்பிட வைக்க முடியாது. இது கொஞ்சம் ஈஸியான குயிக், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் ஈஸியாக செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கும். ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. காரம் குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக கலந்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கோட்டிங்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பூனோ இல்லை கையாலேயோ நல்லா அழகாக திக் பேஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை உள்ளே டிக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி காய வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை ஆன் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம போடும்போது அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடியாக வாழைக்காய் ஆஃப் குக்கிங் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கருகை விடாமல் பார்த்துக்கணும். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஃபேவரபிள் தான். நம்ம இது வந்து வாழைக்காய் வாயுன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு 2 பீசஸ் சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் வந்து காயப்பொடி ஆட் பண்ணுறதுனால வாயு தொல்லை இருக்காது. ஸோ காயப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துக்கணும். இதை மாதிரி மீதி இருக்க பீசஸையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக ஃபிஷ் மாதிரி வஞ்சர மீனை வறுத்து வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி ஆகுது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, அடிப்படின்னு சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இது கட்டாயம் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளோட வெஜ் ஃபிஷ் ஃப்ரைஸ் ரெடி ஆகிட்டு. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க கிட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அவங்க கிட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்